எனக்கு ஏற்பட்ட சரிவுகள் வெற்றிகள் காரசாரமா அதை பத்தி விவாதிச்சுட்டே இருப்பாங்க. புத்தகங்கள் பொய் சொல்லாதா? பெரியாரோட தீவிரமான ஈடுபாட்டாளர்கள், தீவிரமான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, தேவை இருந்தால் நீங்க நம்பலாம். இயற்கைக்கும் பச்சை நேரத்துக்கு ஒரு தொடர்பும் கிடையாது. ஒரு எழுத்தாளருடைய இடம் யாரும் முடிவு பண்றது? சமூகம் அங்கீகரித்த எழுத்தாளர்கள் காணாம போயிடுவாங்க. பொருளாதார தேவைகளுக்காக போராடாத எழுத்தாளர்களே இல்லை. நீங்க தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டுட்டும் இருப்பீங்க. நெருக்கடி உங்களை என்ன செய்யும்னு தெரியாது. எந்த இடமும் என்னுடைய இடமும் கிடையாது, பாதுகாப்பான இடமும் கிடையாது. வணக்கம் மிஸ் ராமகிருஷ்ணன். 30 ஆண்டுக்கு மேலேயா ஒரு இலக்கியவாதியாக இலக்கியத்திலேயே இருக்கிறீங்க. வேறு எந்த தொழிலும் செய்யலை. இப்போ நம்ம எழுத்தாளர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு வேறு தொழிலெலாம் செஞ்சு தான், ஏன்னா ஒரு எழுத்தாளனாக வாழ்வது அவ்வளவு சிரமமான ஒரு உலகம், குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில். ஆனால் 30 ஆண்டுகளாக இலக்கியத்தை மட்டும் நம்பி இலக்கியவாதியாகவே இருக்கிறீங்க. 10 நாவல் எழுதியிருக்கீங்க, 25க்கும் மேலே சிறுகதை தொகுப்புகள், எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 250க்கு மேலே புத்தகங்கள். இலக்கியத்தோட எல்லா வடிவங்களையும் பணியாற்றியிருக்கீங்க. சினிமாவில் திரைக்கதைகள், கதை வசனம் எழுதியிருக்கீங்க, நாடகங்கள் எழுதியிருக்கீங்க. ஒரு இலக்கியவாதியாகவே நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து இது ஆரம்பிச்சதெல்லாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது? அது ரொம்ப தூரம். நான் என்னை திரும்பி பார்த்துக்கிற மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். எங்கோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன அரசு பள்ளியில் படிச்சுட்டு, உள்ளூர் லைப்ரரியை படிச்சுட்டு, அதுலேருந்து கிடைச்ச ஒரு உலகத்தில் இருந்து உருவான ஒருத்தர் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு இடையில் நான் கடந்து வந்த தூரம் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் மேற்கொண்ட முயற்சிகள், அதில் எனக்கு ஏற்பட்ட சரிவுகள் வெற்றிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த எழுத்து வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இந்த கனவு வந்து ஒருத்தருக்குள்ளே எப்படி வருதுன்னு தெரியாது. ஒருத்தன் புத்தகங்களால் வழி நடத்தப்படும் போது, அந்த புத்தகங்களை நம்ப தொடங்கும் போது, உலகம் புத்தகம் வழியாகவே விரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த ஒருத்தருக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கிராம நூலகத்தில் போய் ஒரு புத்தகம் படிக்கிறேன், அது வந்து ஒரு கிரேக்கத்தினுடைய தத்துவம் பற்றி, கிரேக்கத்தினுடைய இலக்கியம் பற்றி. கிரேக்கத்துக்கும் ஒரு மல்லாங்கடங்கிற சின்ன கிராமத்துக்கு இடையில் பெரிய தூரம் இருக்குது, பெரிய கால வேறுபாடு இருக்குது. ஆனால் அந்த புத்தகம் ரெண்டும் இணைஞ்சிருச்சு. இந்த புத்தகம் வழியாக அது ஒன்றாகுது திடீர்னு. ஆனதை விட அந்த பையனை வந்து கிரேக்கத்தை பற்றி, கிரேக்கத்தினுடைய ஞானிகளை பற்றி, ஏதன்ஸ் நகரத்தை பற்றி, கிரேக்கத்தினுடைய பண்பாடுகளை பற்றிலாம் தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த இடைவெளி எப்படி கடந்து போகிறதுன்னு வந்து எனக்கும் உலகத்துக்குமான இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியை நான் புத்தகங்கள் வழியாக கடக்க பண்ணுறேன். வேறு வேறு காலங்களில் சஞ்சரிக்கிறதுக்கும், வேறு வேறு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கும், என்னை விட்டு தள்ளி இருந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கத்துக்கு கொண்டு வந்ததும் தான் புத்தகங்கள் நினைக்கிறேன். படிக்க 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 என்னாச்சுன்னா, அந்த உலகத்தை சேர்ந்த மனிதனாக என்னை மாற்றுச்சு. அப்போ நான் வந்து ஒரு வேறு வேலைக்கு போகக்கூடாது, அல்லது வந்து முழு நேரம் எழுத்தாலும் ஆகணும் இல்லை. எழுத்தின் வழியாக பார்த்த உலகத்தை நிஜந்தானான்னு செக் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். அப்படி தான் உண்மையிலே இருக்கா? புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நிஜந்தானா? புத்தகங்கள் பொய் சொல்லாதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்தது. ஆனால் அப்படி நிஜமாகவே இருக்கணும் அப்படின்னா என் வீட்டுக்கும் உலகத்துக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அதில் இருந்து பெரிய உலகத்தை நோக்கி நான் போக ஆரம்பித்தேன். வீட்டிலே ஆனால் இலக்கிய சூழல் இருந்திருக்குல்ல, வீட்டிலே புத்தகங்கள் இருந்து எல்லாருமே படிக்கக்கூடிய, எல்லாருமே படிக்கக்கூடியவங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு பார்த்த அன்றாட காட்சி என்னென்னா, மதிய நேரங்களில் எல்லார் கையிலையும் புத்தகம் இருக்கும். வார இதழ்கள், மாத இதழ்கள், பத்திரிகைகள் அத்தனையும் வாங்கி படிக்கக்கூடியவங்க. படிக்கிறதோட காரசாரமாக அதை பற்றி விவாதிச்சுட்டே இருப்பாங்க, படித்ததை பற்றி பேசுவோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச காட்சியே என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நான் நம்பினேன். நம்ம வீடு மாதிரி தான் மற்ற எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த குடும்பம் வந்து 2 தலைமுறைக்கு முன்னாடியே படித்த குடும்பம், படிக்கிறது மேலே அக்கறை உள்ள குடும்பம்னு தெரிஞ்ச உடனே தான். ஏன் இவ்வளோ பேர் அக்கறையாக இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் சொன்னது என்னென்னா, நமக்கு வேறு வழியில் மேம்பாடு வளர்ச்சி அடைய முடியாது, புத்தகங்கள் வழியாக தான் மேம்பாடு அடைய முடியும். பல்வேறு புத்தகங்கள் இருக்கு, அரசியல் சார்ந்த புத்தகங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்கள் சொல்லும்போது வீட்டில் ஒரு அரசியல் பின்புலம் இருந்தோம். ஆமாம், என்னுடைய அப்பா வழியில் வந்து முழுக்க அவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. பெரியாரோட பெரிய தீவிரமான ஈடுபாட்டாளர்கள். அவங்க வந்து எப்படின்னா, கருப்பு சட்டை அணிஞ்சு தான் வீட்டில் இருக்கணுங்கிற அளவுக்கு தீவிரமான நாத்திக கொள்கையுடையவங்க. அப்படி இன்னொரு தாத்தா வீட்டில் வந்து இதுக்கு நேர் எதிராக முழுக்க சைவ பற்றாளர்கள், தீவிரமான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. 10 வயசு பையனுக்கு என்ன இருக்கும்னா, அன்றாடம் இந்த பிரச்சனை இருக்கும், கடவுள் இருக்காரா இல்லையா. ஏன்னா இந்த வீட்டில் கடவுள் இல்லை, அந்த வீட்டில் கடவுள் இருக்காது. ஆனால் அந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மதித்தாங்க, ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்கவுங்களுடைய உலகத்தை விட்டு கொடுக்காம உரையாடிக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இது எதிரெதிர் உலகம் இல்லை, ஒரே உலகம் தான். அந்த உலகத்தினுடைய கேள்விக்கு 2 விடைகள் இருக்குது. நீங்கள் நாத்திக்கிற ஆத்திக்கிற, நான் வந்து கடவுள் தேவை இருக்கா இல்லையான்னு தான் நினைப்பேன். தவிர நம்பணுமா நம்பக்கூடாதான்னு எனக்கு மாட்டேன். தேவை இருந்தால் நீங்கள் நம்பலாம், தேவையில்லைன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட தேவை அப்படின்னு. அப்புறம் கடவுளாக யார் வேணாலும் இருக்கலாம். பல தருணங்களில் மனிதர்கள் கடவுளாகிறாங்க அவர்களோட செயலால். பல நேரங்களில் இயற்கை கடவுளாகுது தன்னோட கொடையால். பல நேரங்களில் முகமே தெரியாத யாரோ ஒருத்தர் செய்கிற உதவியால் அவர் கடவுளாகிறார். அவரை நம்ம நேரில் பார்க்கவே இல்லை. அப்போ கடவுளுங்கிறது ஒரு நிலை தான், அந்த நிலையை யார் யாரோ அடைகிறாங்க.
நான் இயற்கையை தான் அதிகமாக கடவுள்னு சொல்ல மாட்டேன், இயற்கையை தான் பெரிய ஒரு சக்தியாக நினைக்கிறேன். ஏன்னா அது மாறாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது, அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இயற்கைன்னு சொல்லும்போது வழக்கமாக எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப பசுமை சார்ந்த நீரோடைகள் இருக்கக்கூடிய பசுமையான இடங்களை பற்றி தான் இலக்கியவாதிகள் எப்பவுமே. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு நேர்மாறாக வெயில் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு பலமுறை சொல்லியிருக்கீங்க. எழுத்தாளர்கள் பெரும்பாலும் பசுமையை தேடி போகும்பொழுது வெயில் வந்து ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம்னு நீங்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கீங்க. இயற்கை அப்படிங்கக்கூடியது பச்சை நிறம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது ஒரு தவறானது. இயற்கைக்கும் பச்சை நிறத்துக்கு ஒரு தொடர்பும் கிடையாது. பச்சை நிறம்ங்கிறது புல்வெளியினுடைய நிறம், இல்லைன்னா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளோட நிறம், அது கூட பருவ காலத்துக்கு ஏற்ப நிறம் மாறிடும். ஸோ பச்சைங்கிறது இயற்கையினுடைய வண்ணம் இல்லை. நான் ஒரு கரிசல் பகுதியை சேர்ந்தவங்கிறதுனால முழுக்க வெற்ற நிலம், கரிசல் மண், வெறும் வேப்ப மரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய, அடிவானம் வரைக்கும் வெட்ட வழி இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவன். இப்போ எனக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னா வெயில் தான். ஒரு பங்குனி மாதனோட கடைசி நாள் அது, கோடையில் பிறந்தேன். என் கண்கள் இந்த உலகத்துக்கு முதல்ல பார்த்த காட்சிகளே இவ்வளோ பிரகாசமான வெயில் தான். சிறு வயதுலேருந்தே இந்த வெயில் தான் உடலை வளர்த்துருக்கு, இந்த வெயிலுக்கு தான் பழகியிருக்கிறேன். பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் போகிற நேரங்களில் மதிய உணவு சாப்பிட்றக்காக ஒரு தட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது அலுமினிய தட்டாக இருக்கும். அந்த தட்டை வந்து பள்ளிக்கூடத்தினுடைய வெளியே வச்சுட்டு மதியான நேரம் அதை எடுத்து அவங்க உணவு எடுத்துக்கிடணும். சின்ன பிள்ளையில அந்த தட்டை எடுக்கும்போது அதில் வெயில் நிரம்பி இருக்கிறதா உணர்வேன். ஒரு தண்ணீர் நிரம்பி இருக்கிற மாதிரி அந்த தட்டை நிறைய வெயில் நிரம்பி இருக்கு அப்படின்னு. உண்மையில் ஒரு வெயில் குடித்து வளர்ந்தவன் தான். அதனால என்ன இருக்கு அப்படின்னா, என் உடலில் வந்து வெயில் தான் எப்பவும் ஓடிட்டே இருக்கு. அதனால நான் அதை ஆராதிக்கிறேன். அது எனக்கு ஒரு பதார்த்தம் போலது, ஒரு இனிப்பு போல. எவ்வளவு அதிகமான வெயிலை கண்டபோது இவ்வளவு பிரகாசமா உலகம் இருக்குன்னு நம்புறேன். வெயிலுடைய கைகள் இருக்கு இல்லையா, அது வந்து பிரம்மாண்டமான கைகள். வெயில் தூய்மை செய்யறது போல, சுத்தம் செய்யறது போல உலகத்தில் யாராலையும் எதையும் சுத்தம் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து விடுங்க, அதுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வந்து உங்கள் தரைகளை அது துடைக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது காட்டுகிற அழகு இருக்கு இல்லையா, அது பிரம்மாண்டமானது. வெயிலேருந்து உருவாகக்கூடிய உஷ்ணம் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, உஷ்ணம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அது கூட ஆச்சரியம் என்னென்னா, இந்த குளிர்சாதன வசதிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் எல்லாருக்கும் வெப்ப உடல் தான், வெக்கையை தாங்குற உடல் தான். இன்னைக்கு குளிர்சாதனம் பயன்படுத்த ஆரம்பித்த பின்னாடி எல்லாரோட உடல்லையும் வெக்கை தாங்குகிற சக்தி குறைஞ்சி போச்சு. ஆனால் இப்போ என்ன போன்றவர்களுக்கு குளிர் தாங்குகிற சக்தி தான் இல்லை. என்னால் எந்த மலைநகரத்துலையும் இருக்க முடியாது, எந்த குளிர் பிரதேசத்துலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் எந்த பாலைவனத்திலையும் என்னால் சர்வசுதந்திரமாக அலைய முடியும். எழுத்தாளர்களுக்கு பொதுவாக சமூகம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்குன்னு சொல்லும் போதே, இந்த சமூகத்தில் மலம் துடை தெரிய காகிதத்தோட இடம் கூட ஒரு எழுத்தாளருக்கு இல்லைன்னு ஒரு உரையில் நீங்கள் பேசுனதை நான் கேட்டிருக்கேன். எப்படி இதை இந்த முறைனை பார்க்க, ஒரு எழுத்தாளருடைய இடம்ங்கிறது வந்து யாரும் முடிவு பண்ணுறது? படிக்கிறவங்க எப்பவும் எழுத்தாளரை ஒரு இடத்துல வச்சு கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய எழுத்தாளர்கள் யாரும் நாம பார்த்தவர்கள் இல்லை. எனக்கு ஒரு வள்ளுவரை தெரியாது, ஒரு கம்பரை தெரியாது, கபிலரை தெரியாது, பர்ணரை தெரியாது. தமிழினுடைய அத்தனை முக்கிய படைப்பாளிகளையும் பார்த்ததில்லை, ஆனால் அவங்க எழுத்தொழியாக கொண்டாடிட்டே இருக்கேன். 1000 வருஷத்தை கடந்து ஒரு திருவள்ளுவர் வந்திருக்காரு, 1500 வருஷங்களை கடந்து தமிழ் இலக்கியம் நம்ம கைக்கு வந்திருக்கு. அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது விருது கொடுத்தாங்களா, அல்லது அவங்களை யாராவது கொண்டாடினாங்களா? மாபெரும் கவி சக்கரவர்த்தியான கம்பரே கூட வந்து சோழ பேரரசனுடைய கவி இல்லை, ஒரு சாதாரண சடையப்பவுளால் ஆதரிக்கப்பட்டவர் தான். அதனால அங்கீகாரம்ங்கிறது படிக்கிறவங்க கொடுக்கறது தான் முதன்மைன்னு நினைப்பேன். ஒரு சமூகம் அந்த எழுத்தாளரை அங்கீகரிக்குதா இல்லையாங்கிறது அந்த சமூகத்தினுடைய சூழலை பொறுத்தது. சில சமயம் அந்த சமூகம் அங்கீகரித்த எழுத்தாளர்கள் கொண்டாடிய எழுத்தாளர்கள் காணாமல் போயிடுவாங்க. சமூகத்தால் கண்டுகொள்ளப்படாதவங்க காலத்தை தாண்டி நின்றுருப்பாங்க. நான் ஒரு எழுத்தாளர் ஆகும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, அது ஒரு பொறுப்புணர்வு அப்படின்னு நம்பினேன். அது வந்து ஒரு அக்கறை அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அக்கறையும் பொறுப்புணர்வும் உள்ள ஒருத்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். முதல்ல அவர் அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். ஒரு எழுத்தாளராக ஒருவர் உருவாகும் போது புத்தகங்களால் மட்டும் உருவாயிட முடியாது. அவர் நிறைய வாழ்க்கை அனுபவங்களை, மனிதர்களை, இடங்களை சந்தித்து அதிலிருந்து தான் அவர் உருவாக்கிடும் போது நான் என்னுடைய பயணம் முழுவதுமே அதைத்தான் செஞ்சேன். நான் பார்க்க பார்க்க தோணுச்சு, நான் பள்ளிக்கூடத்தினுடைய பாட புத்தகத்தில் பார்த்த இந்திய வரைபடம்ங்கிறது உண்மை இல்லை. வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோடு நேரில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கங்கையாக இருக்குது, வரைபடத்தில் பார்த்துருக்கூடிய ஒரு சின்ன மாநிலம் உள்ள பயணம் போது எவ்வளோ பெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. 35 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியா போகிறோம், சுற்றி பயணம் பண்ண பின்னாடி எனக்கு தெரியுது நான் வந்து இந்தியாவோட ஒரு 10 விழுக்காடு கூட பார்த்துருக்க மாட்டேன். உண்மையில் இந்தியாவின் ஒருத்தமாத்த இந்தியாவையும் ஒருத்தர் பார்க்கணும்னு நினச்சார்னா அவர் வாழ்நாளில் வாழ்நாளில் பார்க்க முடியாது. சொல்லுவாங்களே தமிழ்நாடே முழுமையாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் இந்தியா முழுவதும் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதுமே ஒரு பொது பண்பாடு இருக்குது அப்படின்னா, அவங்க வெளியிலிருந்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள வரவேற்க தான் செய்கிறாங்க. இப்போ கூட நமக்கு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவரை வெளியூர்லேருந்து வர்றாருங்கிற காரணத்துக்காகவே அவரை அரவணைச்சிக்கணும், அவரை உபசரிக்கணும். அது இந்தியா முழுவதும் நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எப்போல்லாம் நீங்கள் வாழ்க்கையினுடைய மேல்நிலையை விட்டு கீழே போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் அக்கறையும் ஆர்வமும் கொண்ட அதிக மனிதர்களை சந்திக்கிறீங்க. ஆமாம், பார்க்காத எழுத்தாளர்களை பற்றி சொன்னீங்க. நீங்கள் படித்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இருந்த எழுத்தாளர் இருக்கு இல்லையா, அவங்கள நேரடியாக பார்க்கணும்னு பெரிய ஆர்வத்தில் எழுத்தாளர்களை பார்க்க போய்
போய் சந்திச்ச கதைகளை எழுதியிருக்கீங்க. நீங்க வந்து சுந்தர ராமசாமியை பார்க்க போன விஷயம், பஷீரை பார்க்க போன விஷயம், இந்த எழுத்தாளர்களை முதல் முதல்ல போய் சந்திக்கும் போது அவங்களோட ஆளுமை நேரடியாக சந்திக்கும் போதும் முரண்கள் அந்த மாதிரி இருந்திருக்கா, இல்லை சந்திக்கும் போது அந்த எழுத்துக்கும் அந்த மனிதனுக்கும் ரெண்டு ஒரு ஆள் தான் உணர்ந்திருக்கீங்களா? இல்லை, ஒரு எழுத்தாளரை சந்திக்க போகும்போது முதல்ல அவர் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு மூத்த ஒரு அண்ணனை மாதிரி, ஒரு சித்தப்பாவை மாதிரி, அவர் வந்து தமிழில் எனக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். ஸோ அவங்கள போய் பார்க்க போகும்போதெல்லாம் வந்து அவங்க என்னோட ஏதோ ஒரு குடும்ப உறவுகள் தான். அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு அவங்கள கேட்கணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்டையும் போகலாம் அப்படின்னு. பழைய எழுத்தாளர்களும் அப்படி நினைச்சாங்க, தன்னை தேடி வரக்கூடிய ஒரு வாசகங்கிறவன் தனக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு மனிதன், தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு. எல்லா மொழியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் தேடி போய் பார்த்தேன். பழைய பரம்பரையில் ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கற்றுக் கொடுப்பாரு, ஆதர்சமாக இருப்பார், வழிகாட்டுவார். பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் ஒரு எழுத்தாளராக ஆதர்சமாக வாழ்நாள் முழுக்க வச்சுட்டே இருப்பாங்க, அவர் வழியாக தான் தன்னை உருவாக்கிடுவாங்க. அப்படி ஒரு ஆசிரியரை, ஒரு ஆசானை தேடி தான் நான் இவங்களை எல்லார்ட்டையும் போய் பார்த்தேன். எல்லாரையும் போய் பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா தெரியுது என்ன அப்படின்னா, எழுத்தும் அவங்களோட வாழ்க்கைக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அது பொருளாதாரத்தால் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சூழலாக இருக்கலாம், மனநிலையால் இருக்கலாம், எல்லாம் தாண்டி எழுத்தாளர்கள் ஒரு சாமானிய மனிதன் தானே. எழுதுகிற நேரத்தை தவிர்த்து எழுத்தாளர்கள் ஒரு சாமானிய மனிதன். அந்த சாமானிய மனிதருக்கு எல்லா வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளும் கஷ்டங்களும் இதுவும் இருக்கும். எப்படி அதை சந்திக்கிறாங்க, எப்படி அதை கடந்து போகிறாங்க, அதை தாண்டி எப்படி வாழ்க்கையினுடைய முக்கிய விஷயங்களை தொடுறாங்கிறதெல்லாம் எழுத்தாளர்களாக இருக்காங்க. அவங்க அதிசயமான ஆட்கள் இல்லை, அதிசயமாக ஆக்கிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும். ஒவ்வொருத்தரை பார்க்கும் போது நான் அவங்கவுங்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன், அதை அவர்கள் எனக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்கல, மறைமுகமாக எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த இடைவெளியை நான் இப்படி கடந்திருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கும் எடுத்துக்கமான இடைவெளியை. இன்னும் சொல்ல போனால், பொருளாதார தேவைகளுக்காக போராடாத எழுத்தாளர்களே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் முடிவு பண்ணேன், எழுதுறதன் வழியாக ஊதியம் பெற முடியாது, ஆனாலும் எழுதத்தான் செய்யணும். ஏன் எழுதத்தான் செய்யணும் அப்படின்னா, என் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்பமரம் வாழ்நாள் முழுக்க காய்த்துட்டு கனிந்து கொடுத்துட்டே இருக்கு. அது வந்து யாராவது ஒருத்தர் அங்கீகரிப்பாங்கன்னோ, அல்லது யாராவது ஒருத்தர் அதுக்கு வந்து பாராட்டு கொடுப்பாங்கன்னு இல்லை, தன்னை முழுமையாக்கிக்கிறதுக்கு அது தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த எழுத்துக்காக இறங்கும் பொழுது இந்த அலைதல், இந்த பயணங்கள், இந்த பொருளாதார விஷயங்களை எப்படி சந்திச்சீங்க? அது வந்து உண்மையில என்னன்னா, நீங்கள் இப்படி ஒரு அலைந்து திரிகிற மனிதராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் விஷயமே அவமானம் தான். நீங்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டுட்டும் இருப்பீங்க. ஒருத்தர் என்ன அவமதிக்கிறாரு, புறக்கணிக்கிறாரு, என்னை வந்து அங்கீகரிக்கலன்னா அதனால என்ன நினைப்பேன், ஏன் அங்கீகரிக்கணும்? இரவில் ஒரு இடத்துல தங்க இடம் கொடுத்துட்டு நைட்டு 2 மணிக்கு வீட்டு விட்டு அப்படி நிறைய நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால், பணம் இல்லாமல் போய் யார் வீட்டுக்கோ போகிறோம், அல்லது யார் வீட்லேயோ போய் சாப்பிட்றோம், அல்லது ஏதோ ஒரு தேவைகளுக்காக கேட்குறோம், அப்போ அவங்க நம்மளை துரத்துறாங்கன்னா துரத்துறது கரெக்டு தானே நினைப்பேன். ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு அதுதான் கடைசி போயிருந்தது. 2 ஸ்டாப் இருக்குது, இல்லை நான் முதல் ஸ்டாப்பில் இறங்கிட்டேன், 2வது ஸ்டாப்பில் அதே பஸ்ஸில் அவர் திரும்பி நகரத்துக்கு போயிட்டார் என்ன தேடி. நான் வரலன்னு நகரத்துக்கு திரும்பி போயிட்டார், நான் அவங்க கிராமத்தில் போய் இறங்கிட்டேன். அந்த ஊரில் எனக்கு போக்கிடமே கிடையாது, யாரும் தெரிஞ்சவங்களும் கிடையாது, இவர் தான் தெரிஞ்சவர். மொழியும் தெரியாது, பெருசா மொழி தெரியாது எனக்கு. நான் போய் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போனால், அவங்க வீட்டில் அவரோட மனைவி மட்டும் இருக்காங்க, அவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. கணவர் வந்தால் தான் கதவை திறப்பேங்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது படுத்துக்கணுமான்னு, எங்கே படுக்குதுன்னு தெரியாது. திரும்பி எங்கேயாவது போகலானாலும் அந்த ஊர்லேருந்து போக முடியாது, விடிகிற வரைக்கும் நான் அந்த ஊரில் தான் இருந்தாகணும். அந்த பொண்ணுக்கு என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் அவர் கணவர் போயிருக்கிறாரு. அவரை வெளியே தங்க வைக்கணுமா, அல்லது வீட்டுக்குள்ளே தங்க வைக்கணுமான்னு நெருக்கடி. அவங்க ஜன்னல் வழியாகவே பேசுகிறாங்க என்கிட்ட, நான் பரவாயில்ல தூங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். கதவு முடி தூங்கிட்டாங்க. அந்த அடைச்சி சாத்தப்பட்ட கதவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ என் மனதில் தோணுச்சு, நான் ஏன் பைத்தியக்கார மாதிரி எங்கோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தர் வீட்டு வாசலில் நைட்டில் உட்காந்துருக்குறேன், என்ன உண்மையிலே எனக்கு தேவை? நான் எழுத்தாளர் ஆகணும்னா உட்காந்து கதை தானே எழுதணும், ஏன் இப்படி எங்கேயோ உட்காந்துருக்கேன்? எனக்கு பயங்கர கோவம் வருது எம்எல்ஏ என்ன அப்படின்னா, நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறேன், ஏன் என்ன நான் இப்படி வந்து உருவாக்கிக்கிட்டேன்னு எனக்கு கோவம் வருது. அப்போ எனக்கு இந்த கோவம்க்கு வந்த உடனே எம்எல்ஏ எனக்கு ஆச்சரியம் வருது, நான் ஏன் கோவம் அடைகிறேன் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு தோணுச்சு, நான் வந்து நாள் முழுக்க பயணம் செஞ்சுருக்கனால தான் இந்த கோவம் வந்திருக்கு. பக்கத்தில் ஏதாவது வந்து குளிக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் தூரத்தில் ஒரு அடிபம்பு இருந்தது, அதில் ஒரு இரும்பு வாளி முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த இரும்பு வாளியில் தண்ணி அடித்து அப்படியே குளித்தேன். குளித்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய மாற்று உடைகளை அங்கேயே அணிஞ்சிட்டு அந்த வீட்டு வாசல்லையே அந்த படியிலேயே தலை வச்சு படுத்துக்கிட்டேன். படுத்துக்கிட்ட போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, இங்கே உலகத்தில் இருந்தாலும் இப்படி தான் படுக்க போகிறேன், இதே அளவு தான் இடம் தேவை. பிறகு என்ன, எனக்கு வந்து ஏதோ வெளியூரில் படுத்துக்கிட்டேன், உள்ளூரில் படுத்துக்கிட்டேன்னு ஒரு இருக்கு. அப்படியெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே எந்த இடமும் என்னுடைய இடமும் கிடையாது, பாதுகாப்பான இடமும் கிடையாது, எனக்குன்னு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த பகுதி வேணாலும் எனக்கு தற்காலிகமாக அந்த இடம் கொடுக்கும். நல்ல தூக்கத்துக்கு போயிட்டு தூங்கிட்டேன். விடிகாலையில் அந்த முதல் பேருந்தில் அந்த நண்பர் வந்து இறங்கி என்னை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளாடி போய் கதவை திறந்து அவர் மனைவியை எழுப்பி காஃபி ரெடி பண்ணி என்னை எழுப்புறாங்க. எழுப்புனா அவர் சிரிக்கிறார், என்ன பிரதர் நீங்கள் இப்படி நைட்டு எது எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் உள்ளே படுத்துருக்கலாமே. பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, எதிரில் ஒரு பெரிய மடம் இருக்குது, அங்கே போய் படுத்துருக்கலாமேனா, 200 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மடம் அங்கே இருக்குது. அங்கேயும் இருக்குது,
அவசரத்தில் அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரில. எனக்கு பக்கத்தில் தான் எனக்கு தேவையானது இருக்குது, ஆனால் நான் தான் அதை தெரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கேன். நெருக்கடி உங்களை என்ன செய்யணும்னு தெரியாது. அதே நேரத்தில் ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, மனிதர்கள் எல்லா நேரத்துலேயும் வெட்ட வெளியோடு தான் தன்னை இணைச்சிக்கிட்டவங்க. ஸோ ஒரு வெட்ட வெளி போதுமானது தான், இன்னொன்று குறைந்த தேவைகள் போதுமானது தான். காலையில் எனக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த குற்ற உணவுக்காக அவங்க மூணு நாள் என்னை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க, என்னை சரிப்படுத்த பார்த்தாங்க. அவங்க யார் ஏன் செய்யணும்? அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் நீங்கள் தொடர்பு பண்ண உலகம் உங்களை வந்து கொஞ்சமாக உங்களை உள்வாங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே முன்படிவு எண்ணி வச்சுருக்கோம், ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மனிதர்களுக்கு தேவை ரொம்ப குறைவான தேவை தான் இருக்குது, இலக்கிய மனிதர்களை மேம்படுத்தும் நம்புறீங்க, அதை பத்தி எழுதிட்டீங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் உள்ள இலக்கியம் இருக்கும்போது கூட உண்மையிலே மனிதன் இலக்கியத்தினால மேம்பட்டு இருக்கானா? இவ்வளவு இலக்கியங்கள் இருந்தும் இன்னும் நம்மளுக்கு இடையில ஜாதி வேறுபாடுகள், நிலப்பகுதி சார்ந்த வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் இது அதிகமாயிட்டே இருக்கு. சோ நீங்க பேசுற இந்த இலக்கியங்கள் உண்மையிலே மனிதனை மேம்படுத்துறதுக்கு உதவி இருக்கா? நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உலகத்தை ரெண்டா நம்ம பிரிச்சுக்கணும் ரொம்ப ஈஸி அப்படின்னா, மனிதனுடைய அகத்தல் நடக்கிறது, உலகத்தோட புறத்தல் நடக்கிறது. புறத்தல் நடக்கூடியதுல இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் இருக்கு, ஜாதி கட்டுப்பாடுகள், மத உலகம் அப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கல. எல்லா உங்களுடைய அக பிரச்சனைகளும் உங்களோட புற பிரச்சனைகளை பாதிக்கும், உங்களோட புற பிரச்சனைகள் அக பிரச்சனைகளை பாதிக்கும். உலகத்தினுடைய எவ்வளவு மோசமான சர்வாதிகாரியும் கூட ஒரு ரோஜா பூவுக்கு எதிரானவன் இல்லை. அவனும் தோட்டம் வச்சிருக்கான், அழகான மலர்களை பார்க்கறான், பறவைகளை பார்க்கறான், இசையை கேட்கறான். அவன் ஒரு தளத்தில் சர்வாதிகாரியா இருக்கான், உலகின் மோசமான மனிதனாக சித்தரிக்கப்படுறான். அவன் குழந்தைங்களை பொறுத்த மட்டும் அவன் ஒரு அன்பான அப்பாவை கூட இருந்திருக்கலாம், தங்கை அண்ணன்களுக்கெல்லாம் அவன் ஒரு அன்பான சகோதரனா இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்த ரெண்டுக்கு இடையில என்ன நடக்கும் உண்மையிலே? உங்களோட அகம் பாதிக்கப்பட்டா உலகம் ஏன் பாதிக்கப்படுது? உங்களுடைய அகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. உலகத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்க அகத்தினுடைய அவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, நான் ஏன் இந்த ஊர்ல பிறந்தேன், எல்லாத்துக்கும் எளிமையான ஒரு பதில் இருக்கு. என்னன்னா, விதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த பதிலுக்கு மாற்று ஒரு பதிலை கண்டுபிடிச்சேன். இலக்கியம் மாற்று பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பதிலை சொல்லுது. என்ன அப்படின்னா, உன்னோட பிறப்புக்கு வந்து உங்கள் ஊர் காரணமாக இருந்திருக்கு, சமூகம் காரணமாக இருந்திருக்கு, வரலாறு காரணமாக இருந்திருக்கு, பண்பாடு காரணமாக இருந்திருக்குன்னு உங்கள் பிரச்சனைகளுக்கான பல்வேறு காரணங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டுது இலக்கியம். இதை சந்தித்த மனிதர்கள் முன்னாடி எப்படி சந்திச்சாங்கிறத உங்களுக்கு பாடமாக தெளித்தருது. மனிதர்கள் தன்னுடைய பண்பாட்டில் மேன்மையிட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய இலக்கியம் தான். அவருடைய தொழில்நுட்ப சாதனங்களோ அவர்களுடைய அறிவியலோ இல்லை. இப்போ கூட ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர் எப்படி உடை கொடுத்திருக்கிறாரு, எப்படி பேசுகிறாரு, எப்படி நடந்துக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிங்க அப்படின்ட்டு ஆடை இல்லாமல் ஒருத்தர் அலுவலகத்துக்கு போயிட முடியாது. அப்போ அவருடைய பண்பாடை, அவருடைய பழக்கங்களை, அவருடைய அகத்தை உருவாக்குறதுல இலக்கியத்துக்கு எப்பவுமே பெரிய பங்கு இருக்கு. அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடையாளம் காட்டுது. உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது இல்லை, உங்களுக்கே முதல்ல உங்களை அடையாளம் காட்டுது. உங்கள் விருப்பம் என்ன, உங்களுடைய கவலைகள் என்ன, உங்களோட பிரச்சனைகள் என்ன, அது எப்படி நீங்கள் தீர்த்துக்கிட முடியல, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. சொல்ல ஆரம்பிக்கிறதோட மனிதனுக்கு வேறு எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குது. அவன் கற்பனை பண்ணக்கூடியவன், நிஜத்தில் நடக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை. அவன் பழைய நினைவுகளின் துணை கொண்டு எதையும் கற்பனை பண்ணிட முடியும். அப்போ இந்த கற்பனையை நிஜத்துக்கு இணையாக மாற்றினது இலக்கியம்தான். நிறைய நேரங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் 5 வருஷம் கழித்து வீடு கட்டிடுவீங்க, 10 வருஷம் கழிச்சு பிள்ளைங்க நல்ல வாழ்க்கைக்கு வந்துருவாங்கிறது ஒரு கற்பனை கனவு. இதை தான் இலக்கியம் திரும்பி திரும்பி சொல்லுது, இந்த எல்லா கனவுகளும் நனவாகும்னு அவங்களை நம்ப வைக்கிறது. தொடர்ந்து மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே அவனோட வேதனைகள், வலி, புறக்கணிப்பு, அதில் மட்டும் இல்லைப்பா, இன்னும் கூட உங்கள் வாழ்க்கை இனிமையானது தான் அப்படின்னு உங்களை அந்த இனிமையை சந்திக்க வைக்கிது, சொல்லித்தருது. அப்போ இலக்கியம் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு மொழியிலையும் அந்த மொழி பேசுகிற இனத்தை, அவங்களோட நிலத்தை, அவங்க கடந்து வந்த எல்லாவற்றையும் பதிவு பண்ணிட்டே வருது, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த டாக்குமெண்ட் தான் மனித குலத்தினுடைய உண்மையான வரலாறு. அரசியல் வரலாறு இல்லை, பொருளாதார வரலாறு இல்லை, மனிதன் எங்கோ ஒரு குகையில் இருந்து இந்த வாழ்க்கைக்கு வந்தான் அப்படிங்கிறத பற்றி இலக்கியம்தான் உண்மையான ஒரு பதிவை கொண்டு இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கலவரம் நடக்குது, முதல்ல நீங்கள் கல் தான் எரிய ஆரம்பிக்கிறீங்க. உலகத்தில் முதல் மனிதனும் நான் கல்ல தான் ஆயுதமாக பயன்படுத்தினான். சோறுமா அதுலேருந்து நீங்கள் மாறவே இல்லை, பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. கல் தான் ஒரு காலத்தில் பூட்டாக இருந்தது. ஒரு வீட்டை பூட்டோன்னு நினைச்சிங்கன்னா ஒரு கல்லை கொண்டு வந்து பூட்டி வச்சுருவாங்க. கல் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அது வேறு வேறையாக இருந்தது, ஒரு குகையினோட வாசலாக இருந்தது. அப்போது ஒரு கல்ல சமூகம் எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்குங்கிறத இலக்கியம் தான் காட்டுது. கவிதையில் வந்து கல் என்ன ஆகுது அப்படின்னா, கல்லுக்குள்ளாடி ஒரு மௌனம் இருக்குது, மௌனம் தான் கல் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கவிதையில் படிக்கும்போது நமக்கு கல் அப்படிங்கக்கூடியது கல் இல்லை, ஒரு சைலன்ஸினுடைய ஒரு ஃபார்ம். அதே நேரத்தில் ஒரு கல்லை உடைக்க உடைக்க கல் ரெண்டாகிட்டே இருக்கிறது வர அதோட இன்சைடை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ முடிவே இல்லாமல் தன்னை ஒரு மலர் போல் வச்சுக்கிட்டு இருக்கு கல்லுன்னு கவிதை சொல்லுது. ஆயுதமாக நினைத்த ஒரு பொருளை கவிதை ஒரு மலராக மலராக மாற்றுது.
இலக்கியம் தான் என்ன செய்யுது அப்படின்னா புதிய பார்வையோட புதிய வெளிச்சத்தோட புதிய புரிதலோட உங்களை உள்வாங்கிட வைக்குது. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இலக்கியம் எல்லாருக்கும் தேவை, எவ்வளவு தேவைங்கிறதுலாம் வேறுபாடு, ஆனால் தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த ஒன்றையுமே மானுட குலம் வந்து தேவையில்லைன்னா கொஞ்ச நாளில் கைவிட்டுரும், தானே அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். 2000 வருடமாக ஒரு புத்தகத்தை தமிழகம் வச்சுக்கிட்டே இருக்குன்னா அதனுடைய தேவை இருந்துகிட்டே தானே இருக்கு. அந்த தேவையை சமூகமும் உணர்ந்துருக்கு. அதனால தான் எல்லா சமூகமும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்ப 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 அதனுடைய படைப்பு இலக்கியங்களை அதனுடைய கலைகளை முதன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்னுடைய கேள்வி என்னென்னா இவ்வளவு இலக்கியங்கள் இருந்தும் இப்போ கூட உலகத்தில் ஒரு நாள்லேயே ஒரு சர்வாதிகாரி உருவாகிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் சொன்னீங்க ஒரு சர்வாதிகாரிக்கு அந்த அழகுணர் உண்டு, ரோஜா மலர்களை வளர்க்குறவன் தான் இருந்தால் கூட மனிதர்களை பிரிக்கிறதுலையும் ஆட்சி செய்கிறதுலையும் இது உலகம் பூரா உருவாகிட்டே இருக்கு. ஒரு கல்லுக்கும் ஒரு புல்லுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதே மாதிரி தான் நம்மளுமே இயற்கையோட ஒரு பகுதிதான் மனுஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கூட இந்த வேற்றுமைகள் இன்னும் அதிகமாகிட்டு தானே இருக்கின்றதான் நான் கேட்டேன்.